வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட்டு 14 என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8th வரலாறு இருக்கக்கூடியது. முதல் கொஸ்டின், முதல் பீஸ்வா டேஸாவார்னா பாலாஜி விஸ்வநாத். முதல் பீஸ்வா வந்து பாலாஜி விஸ்வநாத். அடுத்து இரண்டாவது கொஸ்டின், புரந்தர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1665. ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா, 1665. மூணாவது கொஸ்டின், புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம். புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் வந்து சென்னை. அடுத்து வந்து, பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி எப்போ தோற்றுவிச்சாங்கன்னா 1664. 64 வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்டாங்க. இதுவே பிரெஞ்சுக்கு பதிலாக இங்கே வந்து ஆங்கிலேயன்னு கொடுத்தாங்கன்னா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1600, சரிங்களா. ஆங்கிலேயன் கேட்டாங்கன்னா 1600, பிரெஞ்சு கேட்டாங்கன்னா 1664. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எதுனா 1526, சரிங்களா. இது வந்து 1556 வந்து இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்றது, 1761 வந்து மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்றது, ஓகேங்களா. முதல் பானிபட் போர்னால் 1526, இரண்டாம் பானிபட் போர் 1556, மூன்றாவது பானிபட் போர் வந்து 1761. அடுத்து ஆறாவது கொஸ்டின், முதல் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு வந்தது. அது முடிவுக்கு வந்தது எந்த உடன்படிக்கைன்னு கேட்குறாங்க. முதல் ஆங்கிலேய மைசூர் போர், முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்துச்சுன்னா மதராஸ் உடன்படிக்கை, ஓகேங்களா. மதராஸ் முதல் ஆங்கிலேய மைசூர் போர். இதே இது இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர்னு கேட்டாங்கன்னா மங்களூர், மங்களூர் வந்து மங்களூர் உடன்படிக்கை தான் இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு. அடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை வந்து மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர், ஓகேங்களா. இது வந்து முதல் ஆங்கிலேய மைசூர் போர், இது வந்து இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர், இது வந்து மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர். மூணு உடன்படிக்கை, ஓகே. அடுத்து வந்து ஏழாவது கொஸ்டின், பிளாசி போர் டேஸ் ஆண்டு நடைபெற்றது. பிளாசி போர் வந்து 1757, ஓகேங்களா. பிளாசி போர் வந்து 1757. 1764 வந்து பக்சார் போர், ஓகேங்களா. பக்சார் போர் 1746 டு 63. இது வந்து கர்நாடக போர்கள், 46லேருந்து 63 வரைக்கும் கர்நாடக போர் நடந்துச்சு, ஓகே. அடுத்து வந்து எட்டாவது, ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா கொல்கத்தா, ஓகேங்களா. அதான் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், பிட் இந்திய சட்டம் கொண்டு வரப்பட்டது 1784, ஓகேங்களா. இது யார் கொண்டு வந்தாங்கன்னா இளைய பிட் என்பவரால் கொண்டு வரப்பட்டது, ஓகேங்களா. இளைய பிட், ஓகே. அடுத்து வந்து இது 72 வந்து கார்வாலிஸ் வந்து சாரி காரன் வாலிஸ் இல்லை 72 வந்து வாரன் ஹேஸ்டிங் வந்து வங்காள கவர்னராக இருந்தது. 1786 வந்து காரன் வாலிஸு. 1793 வந்து 93 ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க, நான் நிலவரி திட்டம் நினைக்கிறேன், 1793. ஓகே, அந்த ஆண்டெலாம் நல்லா நான் ஞாபகம் வச்சுங்க, ஓகே. அடுத்து வந்து பத்தாவது, வாரன் ஹேஸ்டிங்ஸால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட இரட்டை ஆட்சி முறை நிறுவியவர், ஓகேங்களா. இப்போ வந்து இரட்டை ஆட்சி முறை அதை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்கு. வாரன் ஹேஸ்டிங் முடிவுக்கு கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து மறுபடியும் வந்து நிறுவனது யாருன்னா ராபர்ட் கிளைவ், ஓகேங்களா. ராபர்ட் கிளைவ் தான் வாரன் ஹேஸ்டிங் முடிவுக்கு கொண்டு வந்தது வந்து ராபர்ட் கிளைவ் வந்து திரும்ப ஆரம்பிப்பார் இரட்டை ஆட்சி முறை, அதுக்கு பேர், ஓகே. அடுத்து வந்து பதினொன்றாவது, இந்திய பொது குடிமை பணியில் தந்தை, ஓகேங்களா. பொது குடிமை பணியில் தந்தைனா யார், பொது குடிமை பணியில் தந்தை காரன் வாலிஸ், ஓகேங்களா. பொது குடிமை பணியில் தந்தை வந்து காரன் வாலிஸ், அதை நல்லா ஞாபகமிச்சுங்க. அடுத்து பன்னெண்டாவது, காரன் வாலிஸ் சட்டத்தொகுப்பை தொகுத்தவர் வந்து ஜார்ஜ் பார்லி, ஓகேங்களா. ஜார்ஜ் பார்லோ, ஓகே. அடுத்து வந்து இது வந்து சர் ஜான் சோர் வந்து எதுக்கு வருவார் தெரியல, அது வந்து என்னென்னு பார்த்துக்குங்க, இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. கார்னவாலி சட்டத்தொகுப்பை தொகுத்தவர் வந்து ஜார்ஜ் பார்லோ, ஓகே. அடுத்து பதிமூணாவது, பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1813, ஓகேங்களா.
1813. அடுத்து வந்து 14வது, சமாச்சாரி என்ற வட்டாரமொழி பத்திரிகை யார் காலத்தை சார்ந்தது? இது வந்து மார்க்வைஸ் கேஸ்டிங் காலத்தை சார்ந்தது. மார்க்வைஸ் கேஸ்டிங் இருந்தப்போ தான் வட்டாரமொழி பத்திரிகை சட்டம், அதாவது சமாச்சாரி என்ற பத்திரிகை சட்டம் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 15வது, இராணுவர்களுக்கு வழங்கப்பட்ட பேட்டாவினை குறைத்தவர், அதாவது பேட்டா கொடுப்பாங்களா, அந்த பேட்டா வந்து யார் குறைச்சாங்கன்னா பெண்டிங், வில்லியம் பெண்டிங். ஓகேங்களா? வில்லியம் பெண்டிங் பிரபு, அவர் தான் வந்து இந்த பேட்டாவில் குறைச்சி விட்டார். ஓகே. அடுத்து 16வது, பொதுப்பணித்துறையை வந்து ஏற்படுத்தியவர் யாருன்னா, பொதுப்பணித்துறையை ஏற்படுத்தியவர் வந்து டல்கௌசி. ஓகேங்களா? டல்கௌசி. ஓகே. அடுத்து 17வது, விதவைகள் மறுமணச் சட்டம் டேஸில் நிறைவேற்றப்பட்டது. விதவைகள் மறுமணச் சட்டம் வந்து எப்போனா 1856. ஓகேங்களா? 1856 தான், யாருன்னா டல்கௌசி காலத்தில் தான் விதவைகள் மறுமணச் சட்டம் இயற்றப்பட்டது. 1857 வந்து புரட்சி. ஓகேங்களா? கடைசியாக வந்து டல்கௌசி பிரபோட வந்து அடுத்து வந்து புரட்சி ஆரம்பிக்குது. ஓகேங்களா? டல்கௌசி பிரபு தான் கடைசி, அதை ஞாபகம் வச்சுங்க. டல்கௌசி பிரபு காலத்தில் விதவை மறுமணச் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அது எப்போனா புரட்சி வந்து 57 நடந்துச்சு, 56 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விதவை மறுமணச் சட்டம். ஓகே. இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஓகே. அடுத்து 18வது, சிப்பாய் புரட்சிக்கு டேஷ் முக்கிய அரசியல் காரணமாகும். அது வந்து நாடு இழக்கும் கொள்கை. ஓகேங்களா? ஆப்ஷன் சி, நாடு இழக்கும் கொள்கை. சிப்பாய் புரட்சிக்கு வந்து முக்கிய காரணம் வந்து நாடு இழக்கும் கொள்கை. இந்த கொள்கையினால தான் வந்து சிப்பாய் புரட்சி வந்து தோன்றுச்சு. அடுத்து 19வது, அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் யாருன்னா அச்சுதப்பர். ஓகேங்களா? அச்சுதப்பர் தான் அருணாச்சலேஸ்வர ஆலய கோபுரத்தை வந்து கட்டி முடித்தார். ஓகே. அடுத்து வந்து விஸ்வநாத நாயக்கர் வந்து பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியவர். திருமலை நாயக்கர்னு இதுக்கு வரும்னா, இவர் வந்து மூக்கறுப்பு போர் வந்து திருமலை நாயக்கர் காலத்தில் நடைபெற்றுச்சு. அந்த குவஸ்டின் முக்கியமானது பார்த்துக்குங்க. அடுத்து 20வது, வேலூர் சிப்பாய் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806 தான் நடைபெற்றுச்சு. 1806. ஓகேங்களா? ஓகே. இந்த PDF ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபைல் வந்து வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி PDF டிரைவில் நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே லாஸ்ட்டில் கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே. தேங்க்யூ.